நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மிஜிகோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். எதிர்காலத்தில் தமிழர்களின் மனதோர்மை செயற்பாடுகள் சர்வதேசத்தின் மீது நம்பிக்கையை வலுப்பெற வைக்கும் துரைரத்தினம் தெரிவிப்பு. பருப்பின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் விற்பனையாளர் சங்கம் தெரிவிப்பு. உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலையை உயர்த்த எரிவாயு நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் புதிய கோரிக்கை லசந்து அழகிய வண்ணம். இலங்கை போக்குவரத்து சபை வடமாகாண பிராந்திய பிரதம பொறியியலாளராக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் நியமிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். எதிர்காலத்தில் தமிழர்களின் மனிதோர்மை தொடர்பான செயற்பாடுகள் சர்வதேசத்தின் மீது நம்பிக்கையை வலுப்பெற வைக்கும் என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் பத்மநாபா மற்றும் EPRLF துரைரத்தினம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, ஐக்கிய நாட்டு மனிதோர்மைகள் தொடர்பான அமைப்பினால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தமிழ் மக்களினது மனிதோர்மைகளும் எதிர்காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். மேலும் மனதோர்மை தொடர்பான செயற்பாட்டு குழு சிறப்பான முறையில் செயற்பட்டதன் காரணமாகவே பல நாடுகள் தமிழர்களுக்கு புகலிடம் வழங்கியதை மறைக்க முடியாது. குறிப்பிட்ட காலத்திற்கு முன் ஓரிருவர் இது தொடர்பாக செயற்பட்டாலும் புலம்பெயர் நாடுகள் குறுகிய வட்டத்திற்குள் சிந்திக்கவில்லை. மேலும் மனிதோர்மைகள் தொடர்பான செயற்பாடுகளுக்கு விரலை நீட்டினாலும் அந்த செயற்பாடு உண்மைக்கு மாறாக இருக்காது. ஆயுத போராட்டம் நடைபெற்ற பல நாடுகளிலும் பல தசாப்தங்களுக்கு மேலாக மனிதோர்மைகள் தொடர்பான செயற்பாடுகள் சர்வதேச மனிதோர்மை அமைப்பினால் முடக்கிவிடப்பட்டது. இதேவேளை எதிர்காலத்தில் தமிழர்களின் மனிதோர்மை தொடர்பான செயற்பாடுகள் சர்வதேசத்தின் மீது நம்பிக்கையை வலுப்பெற வைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். பருப்பின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பருப்பின் விலையானது தற்போது சந்தையில் 250 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டிற்கு கனடாவில் இருந்து பருப்பு கொள்வனவு செய்யும் நிலையில் கனடாவில் விளைச்சல் குறைந்துள்ளமையால் பருப்பின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பால்மா பக்கெட் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்கு 6 யோகட்டுகளை கொள்வனவு செய்யுமாறு சில வர்த்தகர்கள் நிர்பந்திப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாய்க்கு குற்றம் சுமத்தியுள்ளார். பால்மா பக்கெட்டின் விலையினை காட்டிலும் 6 யோகட் கோப்பைகளின் விலை அதிகம் என்பதால் வாடிக்கையாளர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அவ்வாறான வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திஸ் அத்தநாய்க்கு குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலையை உயர்த்துமாறு எரிவாயு நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் புதிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக கூட்டுறவு சேவைகள் சந்தைப்படுத்தல் மேம்பாடு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மாநில அமைச்சர் லசந்து அலுக்கியவண்ணு தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிவாயு விலை உயர்வு காரணமாக இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உள்ளூர் சந்தையில் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதை அமைச்சகம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அது முன்பு போலில்லை. அமைச்சகத்தில் இருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி தற்போது எரிவாயு உற்பத்தி நடந்து வருகின்றது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் அமைச்சகம் தற்போது எரிவாயு நிறுவனங்களுடன் விலைகள் குறித்து கலந்துரையாடி வருகின்றது என அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை வடமாகாண பிராந்திய பிரதம பொறியியலாளராக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்மையில் வடமாகாண பிராந்திய பொறியியலாளராக கடமையாற்றிய எஸ் பாஸ்கரன் ஓய்வு பெற்று சென்றதை அடுத்து அவரது இடத்திற்கு இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் திருகோணமலை சாலையில் பொறியியலாளராக கடமையாற்றிய பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் வடக்கு பொறியியலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாணத்தில் உள்ள 7 சாலைகளில் சாலை பொறியியலாளராக கடமையாற்றுகின்றவர்களில் பலர் தகுதியுடன் இருக்கும் நிலையில் இவ்வாறு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவரை நியமித்தது தொடர்பில் தமிழ் அரசியல்வாதிகள் மௌனம் காத்து வருகின்றனர். தற்போது வடமாகாண பொறியியலாளராக நியமிக்கப்பட்ட பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் அனுராதபுர சாலை பொறியியலாளராக இருக்கும்போது பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகள் உரிய வகையில் விசாரணை செய்யப்பட்டு முடிவடைவதற்கு முன்னர் வட பிராந்தியத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டமை அவர் குறித்த குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்புவதற்கு உரிய சூழலை ஏற்படுத்தும். வட பிராந்திய சாலைகளில் பிராந்திய பொறியியலாளராக நியமனம் பெறுபவர்கள் சேவைக்காலம் மற்றும் மொழியறிவு என்பன பரிசீலிக்கப்பட்டு திறந்த போட்டி பரீட்சையின் மூலம் தெரிவு செய்யப்படுவது வழமை. ஆனால் தற்போது நியமனம் பெற்றவர் எவ்விதமான போட்டி பரீட்சைகள் இடம்பெறாமல் அரசியல் கட்சியொன்றின் தொழிற்சங்கத்தின் பின்னணியில் நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றது. நாடளாவிய ரீதியில் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் 2 தடுப்பூசிகளையும் பெறாத மீனவர்களை நாளை முதல் கடலுக்கு செல்லவோ அல்லது பொதுவிடங்களில் நடமாடவோ தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை தெரிவித்துள்ளது. குறித்த தீர்மானம் மன்னாரில் நேற்று நடைபெற்ற கோவிட் தடுப்பு குழு கூட்டத்திலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட வாழ் மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றமை இந்த தீர்மானத்திற்கான காரணம் என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை தெரிவித்துள்ளது. மாலைத்தீவில் புதிய தீவு ஒன்றை நிரப்புவதற்காக இலங்கையிலிருந்து மணல் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என புவிச்சரிதவியல் மற்றும் அளவை சுரங்க பணிப்பாளர் நாயகம் ரஞ்சன டிசில்வா தெரிவித்துள்ளார். மாலைத்தீவில் கட்டட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை நிறுவனம் ஒன்றிற்கு தேவையான வர்த்தக ரீதியிலான மணல் தொகை மாத்திரம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதே நேரம் குறித்த மணலானது குழாய் இணைப்பு மற்றும் நீர்நிலை நிரப்புவதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அதற்காக 8 கியூப் மணல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கியூப் ஒன்றிற்கு 180,000 ரூபாய் என்ற அடிப்படையில் அறவிடப்பட்டுள்ளதாக புவிச்சரிதவியல் மற்றும் அளவை சுரங்க பணியகம் குறிப்பிட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி என்ற போர்வையில் சித்தாண்டி சந்தன மடுவில் பாரிய மணல் கொள்ளை இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு செங்கலடி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி 3 கிராம சேவகர் பிரிவில் உள்ள சந்தனமாடு ஆற்றில் அண்மைய தினங்களாக இரவு வேளைகளில் சட்டவிரோதமாக மணல் அகழப்பட்டு வருவதாக தெரிவித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த ஆற்றில் 2015 ஆண்டிலிருந்து மணல் அகழ்வு தடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வீதி அபிவிருத்தி என்ற போர்வையில் சித்தாண்டி சந்தனமடு ஆற்றில் பாரிய சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாக தெரிவித்து ஏறாவூர் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மணல் அகழ்வை தடுக்க பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 19 திகதி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் தலைமையில் சித்தாண்டி புதுவெளி பிள்ளைகார் ஆலயத்திலிருந்து சந்தனமடு ஊடாக 2 கிலோமீட்டர் கோங்கிரீட் வீதிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு தற்பொழுது குறித்த வீதி அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றது. வீதியானது வீதி அதிகார சபையினால் ஒப்பந்தக்காரர் ஒருவருக்கு வழங்கப்பட்டு அபிவிருத்தி இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் வீதி அபிவிருத்திக்கு தேவையான மணலை இரவு வேளையில் சுமார் 300 கியூப் அளவிலான 7 மணல் குவியல்களாக குவிக்கப்பட்டு பாரிய சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்றிருக்கின்றதாக அப்பகுதியைச் சேர்ந்த பலர் தெரிவிக்கின்றார்கள். இந்த மணல் அகழ்வின் மூலம் பல பனை மரங்கள் பிடுங்கி வீசப்பட்டும் பல மரங்கள் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான நிலையில் பகுதியைச் சேர்ந்த செங்கலடிய பிரதேச சபை உறுப்பினர் முரளிதரன் உட்பட சிகண்டி அறக்கட்டளை நிலைய உறுப்பினர்கள் அப்பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவகர் உட்பட பலர் நேற்று பிற்பகல் சென்று பார்வையிட்டதுடன் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்காக ஆற்றின் மணல் பகுதியில் பனம் விதைகள் நடப்பட்டு அவை அழிக்கப்பட்டு அபிவிருத்தி என்ற போர்வையில் ஆற்று மணலை இரவோடு இரவாக கபளீகரம் செய்யும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் குறித்த விடயம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்திருக்கின்றோம், போலீசில் முறையான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்குழி காக்கத்தீவு கடற்கரையில் கரை ஒதுக்கிய சடலம் தொடர்பில்
மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இராணுவ புலனாய்வு பிரிவின் கோப்ரல் உள்ளிட்ட 6 இராணுவத்தினரும் மட்டக்குளி பிரதேசத்தின் கிராம சேவகரான பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சடலம் முகம் துணியொன்றினால் மறைத்து கட்டப்பட்டும் கைகால்கள் கயிற்றினால் கட்டப்பட்ட நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட விசாரணைகளில் இராணுவ புலனாய்வு பிரிவின் கோப்ரல் உள்ளிட்ட 6 இராணுவத்தினரும் மட்டக்குளி பிரதேசத்தின் கிராம சேவகரான பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவினால் இவ்வாறு இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் குறித்த சடலம் முகம் துணியொன்றினால் மறைத்து கட்டப்பட்டும் கைகால்கள் கயிற்றினால் கட்டப்பட்ட நிலையிலும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள கிராம சேவகரின் கணவர் எனவும் அவர் 40 வயதுடைய எல்லை வீரர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்குளி இராணுவ முகாமில் கடமை காட்டிய புலனாய்வு பிரிவின் கோப்ரல் உள்ளிட்ட 6 பேரை இராணுவ போலீஸ் பிரிவு கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தது. இந்நிலையில் போலீசார் பெண் கிராம சேவகரை கைது செய்திருந்தனர். இவ்வாறான நிலையில் நேற்று குறித்த பெண் கிராம சேவகரையும் இராணுவ புலனாய்வு கோப்ரலையும் மட்டும் கொழும்பு பிரதான நீதவான் புத்திக்க ஸ்ரீ ராக்கல முன்னிலையில் ஆஜர் செய்த நிலையில் அவர்களை 7 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி பெற்றுக் கொண்டுள்ளனர். ஏனைய 5 இராணுவத்தினரும் நேற்று மாலை வரை மன்றில் ஆஜர் செய்யப்படாத போதும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களை இன்று மன்றில் ஆஜர் செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மாவட்டம் கிண்டியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வட்டமடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மிளகாய் கரிமிளகாய் அமோக விளைச்சல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக செய்கையாளர் தெரிவித்துள்ளார். சேதன பசளையினை பயன்படுத்தி சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் குறித்த பயிற்சிகை செய்யப்பட்டுள்ளது. சொட்டு நீர்ப்பாசன நவீன முறை மூலமாக நீர் விரயமாவதை தடுத்து இச்செய்கை பண்ணப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த தனிநபரான ஜமீம் என்பவரே இப்பயிற்சிகையில் ஈடுபட்டுள்ளார். தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர் AMM அனீஸ் அவர்களின் ஆலோசனைகளை பெற்று பாரிய விளைச்சலை பெற்றுள்ளதாக விவசாயி இதன்போது தெரிவித்துள்ளார். 7 ஏக்கரில் 4 ஏக்கர் பகுதியில் மாத்திரம் சுமார் 1000 கிலோகிராம் கரிமிளகாய் மிளகாய் அறுவடை செய்து தம்முள்ள பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வருமானம் ஈட்டியதாகவும் தெரிவித்தனர். எதிர்காலத்தில் இப்பகுதியில் பல ஏக்கர் நிலங்களில் இவ்வாறான பயிற்சிகளில் ஈடுபட்டால் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார முன்னேற்றங்களையும் கண்டுகொள்ள முடியும் எனவும் இச்செய்கை மூலம் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் லாபமாக மீட்டலாம் என எதிர்பார்ப்பதாகவும் தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர் அனீஸ் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் தாராபுரம் துருக்கி சிட்டி பகுதியில் அமைந்துள்ள கொரோனா இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா தொற்றாளர்களுக்கு அத்தியாவசிய உலருணவு பொதிகள் 100 மற்றும் சுகாதார பொருட்கள் இன்று காலை கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தேவ சபைகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு இடைநிலை சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மாகாண ரீதியாக வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு அங்கமாக வட பிராந்திய தேவ சபையின் ஏற்பாட்டில் முதல் கட்டமாக மன்னார் மாவட்டத்தில் மன்னார் தாராபுரம் துருக்கி சிட்டி பகுதியில் அமைந்துள்ள கொரோனா இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா தொற்றாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு 100 அத்தியாவசிய உலருணவு பொதிகள் மற்றும் சுகாதார பொருட்கள் உள்ளடங்கலாக 1 தொகுதி பொருட்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் வைத்து வட பிராந்திய தேவ சபையின் ஊழியர்களினால் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதனிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது வைத்திய கலாநிதி டி ஆஸ்மெண்டெனி மற்றும் வைத்திய கலாநிதி திருமதி ஸ்ரீமதி ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சிறியொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்திய மற்றும் சர்வதேச மற்றும் விளையாட்டு செய்திகள் தொடரும்.